அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூன் 8. இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு. கரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் வந்து ஷோ பண்ணுது. இந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ப்ரீயஸ் டே ஜெனரேட் ஆனது ஃபினிஷிங் அப்போ. ஸோ அந்த மொமெண்டம் அப்படியே இன்னைக்கு கண்டினியூஷனாக காட்டுது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் மார்க்கெட். ஸோ நமக்கு இந்த டவுன் சைட் மொமெண்டம் அப்படியே கண்டினியூஸாக இறங்குச்சு அப்படின்னா செல் கால் ஜெனரேட் ஆகும். ஏன்னா இல்லை கால்ஸ் வந்து ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ கரண்ட்ல பைக்கால்னா நெக்ஸ்ட் செல் கால், கரண்ட்ல செல் கால்னா நெக்ஸ்ட் பைக்கால். இந்த மாதிரி கால்ஸ் தான் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு பைக்கால் அந்த பை ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு. டவுன் சைட் இறங்கையில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு. அப்படி இறங்கிக்கிட்டே வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock அப்புறம் கண்டினியூஸ் டவுனில் செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா 35,033 வந்திருக்கு. வந்துட்டு ஒரு 2 minutes ஆஃப் ட்ரேடிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுன் 34,920 வரைக்கும் டவுனில் இறங்கி ஒரு 100 point மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த கால் லைவ்ல ரெக்கார்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கால் நம்ம பார்க்கலாம். ஒரு 10:30 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பர் சைடில் ரைஸ் ஆகி பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. அதனால் பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ பைக்கால்ன்றனால கேண்டில் பாருங்கள் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலர். ஸோ நமக்கு வந்து ப்ரீயஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் நம்ம வந்து சொன்னோம், இது வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு 35,033 வந்தது. நல்லா 100 point மேலே டவுன் சைட் இறங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி, அந்த ரெக்கவரியில் இப்போ ஒரு 10:30 அப்புறம் நல்ல ஒரு அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அந்த பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இந்த கால் பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிலுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணும். அந்த கேண்டில் பிரேக் அவுட்டை பார்க்கும். அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு டக்குன்னு ஒரு காலாக ஜெனரேட் ஆகும். ஆப்போசிட்டாக தான் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். கரண்ட்ல பைக்கால்னா நெக்ஸ்ட் செல் கால், கரண்ட்ல செல் கால்னா நெக்ஸ்ட் பை கால். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும். அதில் வர கால்ஸை பார்த்து புரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு பை கால் வந்திருக்கு 35,208. இதில் மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் தான் டார்கெட் லைன். இதில் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 35,296 இருக்கு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 minutes ட்ரேடிங் தான். ஃபஸ்ட்டு 2 minutes அந்த பையிங் ரேஞ்சில் இருந்தாலும் தேர்ட் கேண்டில் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஆர் அட் ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ அந்த பை காலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 35,200 பிரேக் அவுட் பண்ணுச்சு. இப்போ 35,300 ரீச் அவுட் வந்து கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 35,000 கால் ஆப்ஷன். ஸோ இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 338 பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆனது 400 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 minutes கேண்டலில். அதுக்கப்புறமா கண்டினியூஸ் ஒரு பையிங் மொமெண்டம் புல்லிஷில் பார்த்தீங்கன்னா இப்போ 500 மேலே ட்ரேடிங் வந்து போகுது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல், இந்த மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணி தரக்கூடிய ஒரு டூல் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த டூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.